ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு கிளிப் காட்டுறேன். இது வந்து நம்ம ராக் நடித்து 2014 ரிலீஸ் ஆன ஹெர்குலிஸ் மூவி. இது ஒரு ஐகானிக் சீன். இந்த சீன் வந்து இன்னொரு மூவியோட இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதான். ஸோ ஆமாம், இந்த சீன் வந்து ஆல்ரெடி 1957 ரிலீஸ் ஆன ஹெர்குலிஸ் மூவியை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஹீரோ தான் ஸ்டீவ் ரீவ்ஸ். இவர் ஒரு நேச்சுரல் பாடி பில்டர். ஸோ இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்புறம் ஒர்க் அவுட் ரொட்டீன் ரொம்பவே ஷார்ட் வீடியோ தான். கமான் கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டன் ஏரானா அர்னால்ட் ஸ்வாஸ்நேகர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அர்னால்டுக்கே பிடிச்ச ஒரு பாடி பில்டர்னால் அது ஸ்டீவ் ரீவ்ஸ் தான். அர்னால்டு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ கிளிப் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஓ, ஸ்டீவ் ரீவ்ஸ் யார்? அவர் வந்து 1926 மோண்டானா அப்படின்னு ஒரு இடத்துல பிறக்கிறாரு. ஏஜ் 10 அவங்க அம்மாவும் ஸ்டீவ் ரீவ்ஸும் கலிஃபோர்னியாவுக்கு மூவ் ஆகிறாங்க. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துறாரு. ஸ்டீவ் ரீவ்ஸ்க்கு ஹை ஸ்கூல்லேயே பாடி பில்டிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அதனாலேயே அவர் பாடி சூப்பராக பில்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து அவரோட டீனேஜ் ஏஜில் இருந்தப்போ அவர் எடுத்த பிக்சர்ஸ் தான். அப்போவே ரொம்ப ஆசமான ஃபிசிக். ஜெனட்டிக்கலி அவர் ரொம்பவே சூப்பர் கிஃப்டாக தான் சொல்லணும். ஆனால் அவரோட பாடி பில்டிங் ஜேர்னி வந்து இங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ வந்து World War II வந்து பீக்கில் இருந்துச்சு 1944. அதனால் அவர் US ஆர்மி கோசம் ஃபிலிப்பைன்ஸ் அப்புறம் ஜப்பானில் போய் சர்வீஸ் பண்ணுறாரு. 26 சர்வீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கலிஃபோர்னியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. December 1946 மிஸ்டர் பசிஃபிக் கோஸ்ட் இந்த காம்படிஷன் வின் பண்ணுறாரு. அப்புறம் June 1947 மிஸ்டர் அமெரிக்கா வின் பண்ணுறாரு age 21. ஸ்டீல் இவர் நேச்சுரல் தான், லைஃப் டைம் நேச்சுரல் காய்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக இவரோட பாடி பில்டிங் ஜேர்னி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷம் மிஸ்டர் வேர்ல்டு வின் பண்ணுறாரு 1948. அதுக்கப்புறம் இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறாரு. இந்த ஃபேமஸ் வந்து அவர் மசில் மேகசின், எல்லா மசில் மேகசின்லையும் அவரோட பிக்சர்ஸ் வருது. இந்த பாப்புலாரிட்டினால அவர் மூவி ஆக்ட் பண்ணுறாரு. 1957 ஹெர்குலிஸ் மூவி ரிலீஸ் ஆகுது. இது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேறு லெவலில் ஹிட் ஆகுது, வேர்ல்டு வைடு ஹிட் ஆகுது இந்த மூவி. அது மட்டும் இல்லாத இந்த மூவினால் அவர் வந்து இன்டர்நேஷ்னல் மூவி ஸ்டார் அப்படின்னு ஒரு அந்தஸ்தை வந்து பெறுறாரு. இவர் தான் ஃபஸ்ட்டு பாடி பில்டர். அர்னால்டுக்கு முன்னாடி லூ ஃபெரிக்னோ, அர்னால்டு, த ராக் இவங்களுக்குலாம் முன்னாடி இவர் தான் ஒரு எடுத்துக்காட்டு. பாடி பில்டர்ஸும் வந்து ஹாலிவுட்டில் போய் கலக்கலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக இவர் இருந்திருக்காரு. நிறைய மூவி பண்ணுறாரு. 1960 வரைக்கும் நிறைய மூவி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷோல்டர் இன்ஜுரியால் இவரால் மூவி பண்ண முடியல. ஸ்டீவ் ரீவ்ஸ் வந்து எப்போவுமே நேச்சுரல் பாடி பில்டிங் அப்புறம் ஹெல்த் ஓரியண்டடாக தான் ப்ரொமோட் பண்ணுவார். பாடி பில்டிங்னாலே அது ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவார். இப்போ இருக்க கெமிக்கல் ஸ்டீராய்டெல்லாம் அவர் கம்ப்ளீட்டாக அவர் வந்து அதுக்கு அகெயின்ஸ்ட் தான். ஸ்டீவ் ரீவ்ஸ் வந்து 3 புக் எழுதியிருக்காரு. ஒன்று வந்து 1982 பவர் வாக்கிங், இன்னொன்று வந்து 1995 பில்டிங் த கிளாசிக் ஃபிசிக், அப்புறம் 2000 வந்து டைனாமிக் மசில் பில்டிங். ஸோ இந்த 3 புக்கை வந்து அவர் எழுதியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் 2000 இறந்துறாரு age 74. இவருக்கு ஃபேமிலி சில்ட்ரன் அப்படி யாருமே இல்லை. இவர் லைஃப் லாங் வந்து நேச்சுரல் பாடி பில்டிங் தான், அதை தான் இவர் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தார். இவரோட ஃபிசிக் பார்த்திங்கன்னா ஒரு காட் லெவல் ஃபிசிக். அர்னால்டுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபிசிக். இவரை பார்த்து இன்ஸ்பயர் இருக்காருன்னு கூட சொல்லலாம். இப்போ இவர் நடந்து போனாலே யாரை பார்த்தாலும் உங்களுக்கு யார மாதிரி லுக் வேணும் அப்படின்னு கேட்டால் யாராக இருந்தாலும் ஸ்டீவ் ரீவ்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இவரோட ஃபிசிக் வந்து ஒரு கிரீக் காட் ஃபிசிக்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேஷன்லேயும் இவரோட ஃபிசிக்கை வந்து எல்லோரும் ப்ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கும் இவர் ஃபிசிக் வந்து. ஹைட் வந்து 6.2, வெயிட் வந்து 89 kg, பைசப் 18 inch, செஸ்ட்டு வந்து 52, வேஸ்ட் வந்து 29 inch, தைஸ் வந்து 26, அப்புறம் காஃப் வந்து 18 inch. ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு ஸ்டாச்சு மாதிரி. இதனாலே நிறைய பேர் இவரோட ஃபிசிக் பார்த்து அட்மிட் ஆவாங்க. அகெயின் இவர் வந்து லைஃப் டைம் நேச்சுரல் பாடி பில்டர் தான் இவர். இவரோட டயட் பார்த்திங்கன்னா ஹை கார்ப் ஹை ப்ரோட்டீன் டயட். இவருக்கு சூப்பராக மெட்டபாலிசம் வேறு லெவலில் இருக்கும், அதனால் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அவருக்கு. இவரோட ஒர்க் அவுட் ரொட்டின் பார்த்தீங்கன்னா 3 times a week ஹோல் பாடி ஒர்க் அவுட், லெக்லேருந்து கடைசியாக பைசப் பெரிக்கும். ஸோ அந்த மாதிரி இவரோட ஒர்க் அவுட் இருக்கும். ஜஸ்ட் லைக் வந்து நம்ம ஹை இன்டென்சிட்டி ஆர்த்தர் ஜோன்ஸ். ஆனால் ஆர்த்தர் ஜோன்ஸ் வந்து 20-30 minutes ஒர்க் அவுட் முடிச்சிருவாது ஹை இன்டென்சிட்டி ஸ்டைலில். ஆனால் ஸ்டீவ் ரீவ்ஸ் வந்து 2 hours ஒர்க் அவுட் பண்ணுவார். அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதை அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதேமாதிரி ரெக்கவரி ரொம்பவே வீக்லி 3 times மீதி 4 days வந்து ரெக்கவரியிலே போய்டும். ஸோ அந்தளவுக்கு வந்து இவர் ரெக்கவரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பார், ஜஸ்ட் லைக் ஆர்த்தர் ஜோன்ஸ் அப்புறம் மைக் மென்சர் மாதிரி. நீங்கள் நேச்சுரலாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெக்கவரி டைம் கொடுங்க, அப்போ தான் மசில் க்ரோத் ஆகும். இது ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ வந்து அர்னால்டு இவரை பற்றி பேசுகிறேன், இங்கே நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. You know, I still think that Steve Reeves was the greatest of all time. Because of the kind of the beauty he had on the body and all that stuff. So I think everyone will have a different opinion on that. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், தேங்க்ஸ்.